கோடீஸ்வராய நமக. வணக்கம். சிவகாசி செம்மல், அதிபன் போஸ், மனிதன் மகானாகிய மகத்துவம் மூன்றாவது அத்தியாயத்தை இன்று பார்க்கலாம். இப்போ அதிபன் போஸ் அவர்களுக்கு வந்து மேரேஜ் ஆனவுடனே அந்த மேரேஜ் வந்து 1 இயரில் வந்து டைவர்ஸில் முடிஞ்சதுங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். திருமதி கனிமொழி அவர்களும் மற்றும் திரு அதிபன் போஸ் அவர்களும் சுமூகமாக பிரிஞ்சிட்டாங்க, அது வரலையும் நம்ம பார்த்தோம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மேரேஜ் நடந்த சமயத்துக்கு, அதாவது மேரேஜ் நடந்து முடிஞ்ச உடனே கொஞ்சம் வந்து இடைப்பட்ட நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் வருவாங்க. இவரோட கிரானைட் பிஸ்னஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், மற்றபடி அதோட விங்ஸ், அதோட பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து இவர் வந்து ஆந்திராவுக்கு மாற்றிட்டாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம வந்து நம்மளை அறியாமல் நம்ம வந்து கலைஞரவர்கள்ட்ட எதுவும் உதவி கேட்க வேண்டி வரும், அவரை சிரமப்படுத்த வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பிளான் பண்ணி இவரோட பெரும்பாலான அந்த செயல்படுத்துகின்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இதுக்கு மாற்றிட்டாருங்க, ஆந்திராவுக்கு மாற்றிட்டாருங்க. இப்படியே ஆகிட்டு இருக்கப்ப இவர் காலப்போக்கில் இவருக்கு வந்து லிசா அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட அறிமுகம் கிடைக்குதுங்க. நல்லா பழகாருங்க, மனம் விட்டு பழகிட்டாங்க, ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டாங்க. அந்த பெண்மணி வந்து இதில் சென்னையில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அமைப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லிசாங்கிற பெண்மணி அறிமுகம் ஏற்பட்டவுடனே இது வீட்டுக்கும் அவங்களுக்கு இந்த தகவல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுங்க. அது அவ்வளோ அந்த பெண்மணியும் நல்ல பெண்மணி, அந்த லிசா அப்படிங்கிற பெண்மணியும் வந்து நல்ல பெண்மணிங்க. அந்த லிசாவோட பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து பேரண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து இட்டாலியன், இன்னொருத்தவங்க யூரோப்பியன், அதாவது இட்டாலியன் இங்கிலீஷ் அந்த கலப்பு அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அந்த லிசாங்கிறாங்க பெண்மணிங்க. யுனைடெட் நேஷன்ஸில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அவங்களோட ஃபாதர்ஸ், அதாவது மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அம்மா காஞ்சனா அம்மா, இவங்கெல்லாம் வந்து அதிபன் போஸ்ட்டை கூடி பேசி அந்த பெண்மணிகிட்டையும் கலந்து பேசி அவங்க பெற்றோர்கள்ட்டையும் கலந்து பேசி திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அது ரெண்டாவது செகண்ட் மேரேஜ். ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் கனிமொழியோட இது டைவர்ஸ் ஆச்சுல, இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வந்து இது பண்ணி டேட்டா லான்ச் பண்ணிட்டாங்க. இவர் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்க வேண்டியவர். அப்படியே பாருங்கள், லைஃப் வந்து ஒரு அப்படியே ஒரு வேக்கண்ட்டாக போயிட்டே இருக்குங்க. என்ன கவலைன்னு இவருக்கே தெரியல, ஆனால் ஒரு வேக்கண்ட்டாக அப்படியே மைண்டு வந்து ஒரு வெறுமையாக போயிட்டே இருக்குங்க. கிரானைட்டுக்கு போவாருங்க, கிரானைட் அந்த குவாரிஸ் அந்த குவாரின்னு சொல்லுவாங்களே, கிரானைட் குவாரி அங்கே போவாருங்க. அங்கே போய் அந்த குவாரி பிளாக் மேலே அப்படியே ஏறி நின்னாருங்க. ஏறி நின்று அவ்வளவு உயரத்தில் நின்றார், பணத்தின் உயரத்தில் நின்றார், பணத்திற்கு அதிபதியாக இருந்தார், ஆனால் மனத்திற்கு அதிபதியாக முடியவில்லை என்று மிகவும் கவலைப்பட்டார். அந்த கிரானைட் பிளாக் மேலே ஏறி நின்று அப்போ தனக்குத்தானே ஒரு தற்சோதனை பண்ணிட்டாரு, நாம் பணம் என்ற சிகரத்தின் உச்சியில் நிற்கின்றோம், இந்த கிரானைட் என்ற உச்சியில் நிற்கின்றோம், ஆனால் மனம் என்ற உச்சியில் இல்லையே, பணத்திற்கு அதிபதியாக இருக்கின்றோம், மனத்திற்கு அதிபதியாக முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருங்க. இதெல்லாம் அவரோட ஃபிளாஷ்பேக் என்று சொன்னாருங்க. அதாவது வந்து அந்த கிரானைட் குவாரி பிளாக் மேலே அந்த உயரத்தில் ஏறி நின்று அப்படியே சிந்திச்சுட்டு இருப்பாராம், வாழ்க்கையை பற்றி அப்படியே சிந்திச்சுட்டு இருப்பாராம். பாருங்க, இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, பாருங்க, அவருக்கு மேரேஜுக்கு வந்து இன்னும் 2 வாரம் தான், செகண்ட் மேரேஜுக்கு ஒரு 2 அல்லது 3 வாரம் தான் டேட் இருக்குது. அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். இவருக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை, அதாவது லிசாங்கிற பெண்மணியோட மேரேஜ் நடக்க போகுதுங்கிற அது ஒரு நியூட்ரலாக இருந்தார். ஒரு பெரிய மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை, மைண்டு வேக்கண்ட்டாக இருந்ததுங்க. அதை தவிர இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரோட பெரிய எக்ஸ்போர்ட், ஒரு அதாவது கிரானைட் அந்த எக்ஸ்போர்ட்டோட ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் வந்து தைவானுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் அனுப்ப ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சியில் ஒரு சிறிதளவு கூட இல்லாமல் அவர் தன்னுடைய மனதாலும் உள்ளத்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்புறம் ஒரு வழியாக இப்படியே ஃப்ளாஷ்பேக், அது அந்த மலரும் அவரோட சந்தோஷமான நினைவுகளையும் அந்த மலரும் நினைவுகளையும் துக்ககரமான நினைவுகளையும் நினச்சிட்டு ஒரு வழியாக அந்த கிரானைட் சொன்ன பார்த்தீங்களா, கிரானைட் பிளாக் உயரத்துலேருந்து எப்படியோ இறங்கி வந்தாருங்க. இறங்கி வந்து போகிற வழியில் இவர் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப
ஆஃபீஸில் அவரை கூப்பிட்டு ஒரு கால் வருதுங்க. எங்கேருந்து கால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் கிங்டம் யூகேலேருந்து அவருக்கு ஒரு கால் வருதுங்க, ஒரு டெலிஃபோன் அழைப்பு வருதுங்க. அந்த அழைப்பை கேட்டதும் இவருக்கு அகில உலகமே வெறுத்து விட்டது. இவர் தன்னை மட்டும் வெறுத்தவர், இந்த உலகத்தையே வெறுக்கும்படியான ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்ததுங்க. இப்போ நம்ம அவர் கூட தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து அவர் கூடவே இருக்கோம், நம்ம அவர் போகிற இடத்துக்கு நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் நம்மளும் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நான் உங்களையும் இங்கே அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன், அழைச்சிட்டு போயிட்டேன், நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது ஐபன் போஸ் சார்கிட்ட நம்ம வந்து அவர் பின்னால் நம்ம வந்து அப்படியே நம்ம நின்று பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த டெலிஃபோன் அழைப்பு வந்ததா, டெலிஃபோன் அழைப்பில் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இவருக்கு சொன்னாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஆறுயிர் தோழர், ஆறுயிர் டீச்சர், ஆறுயிர் குரு லெவிஸ் பார்க்கர், அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு இவருக்கு வந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து ஒரு கால் வந்துச்சுங்க. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க தெரிஞ்ச சொந்தக்காரங்க கால் பண்ணாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நமக்கே வந்து இப்போ பின்னால் நம்ம போகிறோம், நமக்கே எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ அவர் டைரெக்டாக பாதிக்கப்பட்ட மனிதர், அவருக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையே வெறுத்து விட்டதுங்க. கொஞ்ச நஞ்சம் இருந்த வாழ்க்கையின் ஆசையும் அவருக்கு போய்விட்டது. பலவிதமான சிந்தனைகள் அவருடைய மனத்திலே தோன்றின. இப்போ அவருக்கு 26 வயசு, 25 வயசில் மேரேஜ் நடந்தது. இப்போ 26வது வயசு, 26வது வயசில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவருக்கு நடந்துகிட்ருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை கேட்ட உடனே அவர் சொல்லிய உபதேசங்கள், அவர் சொல்லிய ஆலோசனைகள், அவர் சொல்லிய தத்துவங்கள் இவர்களுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போய்விட்டன. சொல்லிய மனிதர் அன்று இருந்தார், நேற்று இருந்தார், இன்று இல்லையே. எந்த ஒன்று இவரிடம் பேசியது? பேசியது லெவிஸ் பார்க்கர் என்றவரா, அந்த உடம்பா, அந்த உயிரா, அந்த மனமா, அந்த ஆன்மாவா? அவர் என்றால் அந்த உடம்பு என்றால் அந்த உடம்பு இப்பொழுது பேச வேண்டுமே, ஆனால் பேச முடியாதே. அப்படி என்றால் ஏன் பேச முடியவில்லை? எப்படி அவர் நேற்று இருந்தவர் என்று எப்படி இன்று இல்லாமல் போனார்? உடல் என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையாக இருக்கின்றதே, வாழ்க்கை என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையாக இருக்கின்றதே. உடல் என்றால் என்ன? உயிர் என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? எனக்கு எது வேண்டும்? என்னிடம் பணம் இருக்கின்றது, பண்பு இருக்கின்றது, பாசக்கார அம்மா இருக்கின்றார், பண்பான தந்தை இருக்கின்றார், உயர்வான தங்கையும் இருக்கின்றார், அன்பு சகோதரி அந்த தங்கை இருக்கின்றார், இவ்வளவு பாசம் நிறைந்த குடும்பம் என்னிடம் இருக்கின்றது, ஆனால் எது என்னிடம் இல்லை? நிம்மதி மட்டுமா என்னிடம் இல்லை? அந்த நிம்மதிக்கு மேலே ஒன்று இல்லை. அது என்ன? அது என்ன? அது என்ன என்று ஆழ்மனத்தின் உந்துதல் மூலம் பல பல கேள்விகளுடைய மனத்திலே உதித்தன. அந்த 26 வயது வாலிபரிடம், வாழ்க்கையில் பணம் இருந்தும் அடிபட்ட அந்த வாலிபரிடம் இப்படி பல வகையான கேள்விகள், ஆன்மீக கேள்விகள் உதித்தன. விதி என்ற ஒன்று இருப்பது உண்மைதான் போடும். விதியின் இருப்பு உண்மைதான் என்று நினைக்க வேண்டியிருக்கின்றது. இன்னாருக்கு இப்படி என்று விதிக்கப்பட்டிருப்பதனால்தான் அதன் பெயர் விதி என்று ஆயிற்று. அப்படி விதி என்ற ஒன்று இல்லை என்றால் எல்லோருக்கும் சம்பவங்கள் ஒரே மாதிரித்தானே நடக்க வேண்டும். ஏன் ஒருவருக்கு இப்படி, இன்னொருவருக்கு அப்படி என்று நடக்கின்றது? எனவே விதியின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த விதி பலவந்தமாக அதிபன் போஸ் என்ற ஒரு மனிதரை மகானாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த அதிபன் போஸ் என்ற மனிதன் மகானாகி அந்த மகானுடைய மகத்துவம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், அந்த மகானுடைய பணிகள் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். அவர் அமெரிக்க நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்க நாட்டில் இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் அவருடைய ஆன்மீக அலைகளை பரப்பி கொண்டிருக்கின்றார். இந்த விதியானது அவரது வாழ்க்கையிலும் எதிர்பாராத சில விளைவுகளை விளைவித்தது. அவருடைய 2வது திருமணம், இப்போ சொன்ன பார்த்தீங்களா, லிசாங்கிற பெண்மணி, அந்த பெண்மணியுடன் இவருடைய திருமணம், அதுவும் காலப்போக்கில் ஒரு எதிர்மறையான விளைவில் போய்கொண்டிருந்தது. ஆல்மோஸ்ட் 2வது திருமணமும் நெகட்டிவாக முடிஞ்சிருச்சுங்க. திருமணம் ஆயிடுச்சு, 2வது திருமணமும் அது ரொம்ப நீடித்திருக்கவில்லை, அது நெகட்டிவ் ஆயிடுச்சுங்க. இப்படியாக வாழ்க்கையானது வலி என்ற, அதாவது ஒரு எதிர்மறை விளைவான வலி என்ற ஒன்றை கொடுத்து
அவருக்கு வழியை கொடுத்தாலும் நமக்கு வழியை காண்பித்திருக்கின்றது. நம்மாதிரி மனிதர்களுக்கு அவருக்கு வழியை கொடுத்து நம்மாதிரி மனிதர்களுக்கு வழியை காண்பித்திருக்கின்றது. அந்த வழிதான் அவர் மகானாகிய கதை. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது திருமணமும் ஆல்மோஸ்ட் அது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஏற்கனவே இவர் வந்து இந்த பிஸ்னஸை வந்து அந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு மாற்றுனதுனால திடீர்னு அந்த கேபிட்டலில் வந்து அதில் ஒரு லேக் ஆஃப் கேபிட்டல், அதில் ஒரு எதிர்மறை விளைவுங்க. வாழ்க்கையிலையும் பல விளைவுகள். என்ன தான் அவர்கிட்ட பேசிக்காக அவர்கிட்டையும் அவர் குடும்பத்திலையும் வந்து பொருளாதார வசதிகள் இருந்தாலும் இவருக்கு தனிப்பட்ட முறையில் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள், ரெண்டாவது இவர் கவனிச்சுக்கிட்டு இருந்த பிஸ்னஸில் ஏற்பட்ட இழப்புகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிஸ்னஸை திடீர்னு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு மாத்திரப்ப அதுக்குள்ள செலவு, ரெண்டாவது வந்து இவர் கிரானைட் குவாரி எல்லாத்துக்கும் வந்து மாற்றி மாற்றி போக வேண்டியிருந்ததுங்க, அதுக்குள்ள அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், ரெண்டாவது இந்த ஃபேமிலியில் அந்த இவர் அறியாமல் ஏற்பட்ட அந்த அந்த ஃபேமிலி துக்கம் நம்ம சொல்ல முடியலனாலும் தன்னறியாமல் பாதித்திருக்க துக்கமும் இவரை வந்து பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா பாதிப்புகளும் இவனுடைய அந்த 26 வயது வாலிபரின் மனத்தை ஆக்கிரமித்தன. இருந்தாலும் வாழ்க்கையின் வழியானது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை காண்பித்தது. அவருக்கு ஏற்பட்ட துக்கமானது அவரது தூக்கத்தை கலைத்தாலும் கூட அவருக்கு வாழ்வின் அர்த்தத்தை கூறியது. அந்த அர்த்தத்தை கூறியதால்தான் இன்று இந்த உலக சமுதாயத்தில் ஒரு சிறிதளவு சதவிகிதமாவது அவருடைய ஆன்மீக பணியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நம்ம அவர் பின்னால் ஆல்மோஸ்ட் நம்மளும் வந்து ஆல்மோஸ்ட் அவர் பின்னால் தாங்க இருக்கோம். பெரும்பாலான இடங்கள் அவர் போகிற இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கோங்க. நம்மளும் அந்த கதையை அவரோட கதையை நம்ம வந்து அவர் கூட இருந்து அனுபவிச்சுட்டு வர்றோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஒரு நாள் இரவு அவர் படுத்துட்டு இருக்கப்ப இந்த ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, இந்த மனிதனுக்கு தேவை நிம்மதி மட்டுமா, இல்லை நிம்மதிக்கு மீறிய ஒன்று இருக்கின்றது, இப்படியாக பல வகையான உண்மையான நினைவுகள் இவர் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிக் கொண்டே இருந்தன. அவர் கண்ணை இருந்து விட்டார். கண் அயர்ந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது வந்து கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா நனவுன்னே சொல்லலாங்க, ஆனால் நிச்சயமாக கனவு இல்லை. அவர் அதை வர்ணிக்கிறாருங்க நம்மள்கிட்ட. அந்த வர்ணிப்பை வந்து நம்மளால் வந்து கண் கூட நம்மளால் விசுவலைஸ் பண்ண முடியல. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அவரோட வர்ணிப்புலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவருடைய விழிப்பு நிலைன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா கனவுக்கும் உறக்கத்திற்கும் கனவிற்கும் இடைப்பட்ட நிலைன்னு வச்சுக்கலாங்க. அப்போது வந்து அவருக்கு வந்து அவரோட உடம்புலேருந்து அவரோட ஆன்மா அல்லது உயிர் ஏதோ ஒன்று வெளியே போயிருச்சாங்க. வெளியே போகிறப்ப இவர் டெட் பாடி மட்டும் அந்த உடம்பு, அந்த உடம்புங்கிற டெட் பாடியை இவர் வெளியிலேருந்து கவனிக்கிறார். இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ரமணருக்கு ஏற்பட்ட நம்ம ரமண மகர்ஷி இருக்கார் பார்த்தீங்களா, திருவண்ணாமலை ரமண மகர்ஷி, அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 16 வயசுலேயே என்னமோ அவருக்கு ஒரு அனுபவம் இந்த மாதிரி ஏற்பட்டதுங்க. அதாவது உடம்புலேருந்து வந்து அவரோட உயிர் பிரிஞ்சு அந்த உயிரானது தனியாக நின்று அந்த உடலை கவனிச்சுட்டு இருக்குங்க. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அழுகிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் அனுபவிக்கிறார் ரமணர். அதே மாதிரி அனுபவம் நமக்கு தெரிந்து வாழ்ந்து வருகின்ற இந்த அதிபன் போஸ் அவர்களுக்கு ஏற்பட்டதுங்க. அதாவது அவர் உடம்பு தனியாக இருக்குங்க, அதுலேருந்து ஏதோ ஒன்று, அதை நாம் என்னவென்று சொல்வது, உயிர் என்று சொல்லலாம். அந்த உயிரானது வெளிப்பட்டு அந்த உயிரானது அந்த உடலை கவனிக்கின்றது. இப்படி ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே இருந்ததாங்க. திருப்பி அவர் ஏதோ ஒன்று வெளியில் போன ஒன்று உடம்புக்கு வந்த பிறகு அவருக்கு விழிப்பு நிலையில் அவருக்கு ஒரு குரல், அவர் உள்ளே இருந்தே ஒரு குரல் கேட்குதாங்க, உனக்கு நான் ஒருவரை அனுப்புகின்றேன், அவர் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்பிப்பார் அப்படின்னு அவர் உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குதாங்க. அதாவது அது சப்தமான குரல் இல்லை, அது ஒரு மீடியமான ஒரு வாய்ஸுங்க. அவர் உள்ளேருந்து அந்த குரல் வெளிப்படுதாங்க. அப்போ வந்து நடு இரவு 12 மணிக்கு இந்த மாதிரி அவருக்கு ஒரு குரல் கேட்குதுங்க.
கேட்ட உடனே இவர் சுதாரிச்சுக்காருங்க. அடுத்த வினாடி கதவு தட்டுற சத்தம் கேட்குதுங்க, டொக் 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 கதவு தட்டுற சத்தம் கேட்குதுங்க. இப்போ மணி 12 ஆயிடுச்சு இல்லையா, நம்மளும் அவர் கூட இருந்தாலும் நமக்கும் கண்ணை இருது இல்லையா, கண்ணை இறந்து போச்சு இல்லையா. நான் வீட்டுக்கு போய் தூங்குவோங்க, நாளைக்கு முடிச்சோடனே என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாங்க. சந்திப்போம் மீண்டும். ஆத்ம நன்றி.